ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன் பேசுறேன். கொழுப்பு கட்டி எப்படி இயற்கை முறையில் நம்ம கரைக்கிறது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தரும் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்கு. ஃபர்ஸ்ட், கொழுப்பு கட்டி அப்படின்னா என்ன, ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு செல்களினுடைய குப்பையான ஒரு தேக்க நிலை தான் வந்து இந்த கொழுப்பு கட்டி. இது வந்து ஒவ்வொருட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு கையில் இருக்கலாம், தொடைகளில் இருக்கலாம், கால்களில், முதுகு பகுதியில், கழுத்து பகுதியில், இந்த மாதிரி எங்கே வேணாலும் வந்து இந்த கொழுப்பு கட்டி வந்து ஒருத்தருக்கு வரக்கூடும். ஸோ இந்த கொழுப்பு கட்டியை வெளிப்புறத்துலேருந்து நம்ம எப்படி கரைக்கிறது, நம்ம சாப்பிட்றது மூலமாக எப்படி கரைக்கிறது, இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல், ஸோ ரெண்டு விதமாகவும் எப்படி இந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு அல்லது ரெண்டு பேருக்கு கொழுப்பு கட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய். இந்த சமையல் எண்ணெய் வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு வந்துருச்சு கொழுப்பு கட்டி அப்படின்றது வந்து சமையல் எண்ணெய் மூலமாகவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சமையல் எண்ணெயை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். மரச்செக்கில் இருந்து ஆட்டி எடுத்து வைக்கக்கூடிய எண்ணெய் கடைகளில் இருக்க எண்ணெயை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது, இந்த எண்ணெய் வந்து உபயோகப்படுத்தும் முறை. நீங்கள் வந்து பொறிச்ச எண்ணெயோ இல்லை வறுத்த எண்ணெயோ திரும்ப 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 அதே எண்ணெயை யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு கொழுப்பு கட்டி வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால எண்ணெய் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எண்ணெயை மாற்றிடுங்க. மரச்செக்கில் ஆட்டக்கூடிய எடுக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரஞ்சு பழம் வந்து நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிடணும். ஆரஞ்சுனா நீங்கள் இப்போ கடைகளில், பழக்கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாம் ஒன்று போல் ஒரே சைஸில் ஆரஞ்சு கலரில் வந்து விற்பாங்க. ஸோ அதை நான் சொல்லலை, கமலா ஆரஞ்சு அப்படின்ற ஒரு நேமில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு ஆரஞ்சு பழங்கள், நம்ம ஊர் பழங்கள் வந்து நீங்கள் சாப்பிடணும். அது எப்படி இருக்கும்னா, பச்சை நிறைந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அதனுடைய தோல் வந்து பச்சையாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல ஆரஞ்சஸ் வந்து இருக்கும், அது வந்து கமலா ஆரஞ்சு அப்படின்வாங்க. இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து சுருங்கின மாதிரி இருக்கும், கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். இந்த ஆரஞ்சு தான் வந்து நீங்கள் கொழுப்பு கட்டி கரைகிறதுக்காக எடுத்துக்கிறக்கூடிய ஆரஞ்சு. இதோட நேம் வந்து கமலா ஆரஞ்சு. நான் இமேஜில் இப்போ காமிச்சிருக்க மாதிரி இந்த ஆரஞ்சு பழத்தை டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. நான் சொன்னேன்றதுக்காக ஒரு நாளைக்கு 5-10 அப்படின்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உங்களுக்கு அந்த ரத்தத்தை ஃப்ளோ பண்ணி விட்டு அந்த கொழுப்பு கட்டி இருக்க இடத்துல இருந்த அந்த நச்சு பொருட்களை வந்து கலப்பி விடுறதுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால கொழுப்பு கட்டி வந்து கரையக்கூடிய சிறந்த மருத்துவம் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தில் வந்து இருக்குது, மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆரஞ்சை, கமலா ஆரஞ்சை டெய்லி ஒன்று வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து இன்டர்னலாக, எக்ஸ்டர்னலாக நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லித்தரேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மைதா, மைதாவும் தேனும். ஸோ மைதா வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து தேன் கலந்துக்கோங்க. தேனை கலந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா இப்போ நீங்கள் வந்து பூரிக்கோ இல்லை சப்பாத்திக்கோ மாவு பிசைகிறீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு அதை உருண்டையாக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல கட்டி இருக்கும் அந்த கட்டி இருக்க இடத்துல மேலே வச்சு ஒரு துணியை வச்சு கட்டிடுங்க. இது எப்போ செய்யணும் அப்படின்னா, இரவு தூங்க போகும்போது நீங்கள் வந்து செய்யலாம். இரவு தூங்க போகும்போது இந்த மாதிரி வச்சு கட்டிட்டு காலையில் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு போவீங்களோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறீங்களோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து இதை வந்து உங்கள் உடம்புல அந்த கட்டிகள் இருக்க இடத்துல கட்டியிருக்கும். ஸோ அப்படி கட்டி இருக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து கொழுப்பு கட்டி கரைகிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்புக்கள் ஒத்தடம். இது நீங்கள் கொடுக்கறதுனாலமாகவும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கொழுப்பு கட்டி வந்து இருக்கிற இடத்துலேருந்து கரைஞ்சிடும். ஸோ உப்புக்கள் ஒத்தடம்னா என்ன அப்படின்னா, ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணினா எக்ஸாம்பிளுக்கு வந்து வேஸ்ட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வேஸ்ட்டியை கொஞ்சமாக கிழிச்சு அதில் உப்புக்கள், பெரிய உப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெரிய உப்பை உங்களுக்கு தேவையான அளவு கொட்டி முடிஞ்சு கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நல்ல நிலையில் லைட்டாக தொட்டுட்டு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அதில் வைங்க. வச்சிங்கன்னா போதுமான அளவு உங்கள் பாடி தாங்கக்கூடிய அளவு ஹீட் வந்து அதில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு
நீங்க உங்க உடம்புல எங்கெங்க கட்டி இருக்கோ அங்க வச்சு வச்சு எடுக்கும். ஸோ திரும்ப சூடு ஆறிடுச்சுன்னா திரும்ப லைட்டா தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணிட்டு உங்க உடம்புல வச்சு நீங்க ஒத்தரம் கொடுக்கலாம். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க இந்த கொழுப்பு கட்டி கரையிறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஹீட் வந்து அந்த இடத்துல அப்ளை ஆகும்போது உங்களுக்கு கொழுப்பு கட்டி ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கரைஞ்சி போகும். இதுதான் வந்து பெஸ்ட்டு மெத்தட். எக்ஸ்டர்னலுக்கு வந்து இந்த உப்புக்கல் மெத்தட் வந்து பெஸ்ட்டு, உப்புக்கல் ஒத்தரம் கொடுக்கறது. ஸோ அது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வெறும் துணியில் வச்சு எம்டியாக வச்சுறாங்க, துணி கிழிஞ்சிரும். அதுக்காக தான் அந்த நல்லெண்ணெயில் வந்து நம்ம தொட சொல்கிறோம். ஸோ நல்லெண்ணெயில் தொட்டு கொஞ்சம் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உடம்புல எங்கெங்கே கொழுப்பு கட்டி இருக்கோ அதை வச்சுட்டே இருங்க. ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாகவே வந்து கரைஞ்சி ஓடிடும் கொழுப்பு கட்டி. இன்னொன்று என்ன எக்ஸ்டர்னலாக பண்ணலாம் அப்படின்னா, கொழுப்பு கட்டி எங்கெங்கே இருக்கோ அந்த கொழுப்பு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொழுப்பு கட்டி இங்கே இருக்க இடத்துல இந்த நாலு அஞ்சு விரலோட முனி இருக்கு இல்லையா, முனி பகுதி, இதை வச்சு இப்படியே நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது அந்த கொழுப்பு கட்டி மேலே இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உயிரோட்டம், ரத்த ஓட்டம் வந்து ஈஸியாக கிடச்சி அந்த இடத்துல வந்து கொழுப்பு கட்டி வந்து கரைஞ்சி ஓடிடும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து உங்கள் உடம்புல இருக்க கொழுப்பு கட்டி முழுவதுமாக போயிடும். அந்த ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சு நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் அடுத்து திரும்ப இந்த மாதிரி ஒரு தேக்க நிலை வந்து ஏற்படாமல், கட்டிகள் ஏற்படாமல் நம்ம முற்றிலும் காப்பாற்றுறதுக்கு வந்து இந்த மெத்தட் எல்லாமே உதவும். ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். முதல் எண்ணெய் விஷயத்தில் கவனமாக இருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கொழுப்பு கட்டியை வச்சு நீங்கள் வந்து பெருசாக ஒரி பண்ணணும் அப்படின்ற வந்து அவசியம் இல்லை. யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நீங்கள் தட்டும்போது சரி, மற்ற எந்த நேரத்துலையும் சரி, கட்டிகள் வந்து வலிக்காது. அதுதான் உங்களுக்குள்ள ப்ளஸ்ஸு. இதுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா டாக்டர் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் அது திரும்ப வராது அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் நம்ம இயற்கை வழியிலேயே நம்ம வந்து இந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு ஈஸி மெத்தட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட கமெண்டை எனக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.